السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏகத்துவ பிரச்சாரத்தை வஹி மாத்திரமே இஸ்லாத்தின் அடிப்படை என்ற மூலக்கொள்கையை மக்கள் மத்தியில் தூய வடிவில் எடுத்து சொல்வதற்காக, அதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக இந்த செயற்குழுவை நம்ம கூட்டியிருக்கிறோம். இந்த பணியை கையில் எடுத்திருக்கிற நமக்கு சில தயக்கங்கள் இருக்கும். என்ன தயக்கங்கள் என்று சொன்னால், நம்மிடத்தில் பணி செய்வதற்காக ஒரு தளம் மர்கஸுகள் நம்மிடத்தில் இல்லை, போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எப்படி செயல்படுவது, நம்மால் எப்படி இந்த பணியை செய்து முடிக்க முடியும் என்கிற ஒரு தயக்கம் பலருடைய உள்ளங்களில் இருக்கிறது. இது போன்ற ஒரு தயக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்ம வெளியே வரும்பொழுதும் இருந்தது. அந்த வெளியே வரக்கூடிய நேரத்தில் எல்லா கிளை மாவட்ட நிர்வாகிகளுமே அந்த பக்கமே நின்று விட்டார்கள். தௌஹீது தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்லி கையெழுத்திட்டு தந்துதான் நாங்கள் வெளியேறக்கூடிய நிலை ஏற்படுத்தினார்கள். அப்படி இருந்து தௌஹீதுக்காகவே பாடுபட்ட பல பேர் தாம் முகாலப்போ புகைத்தார்கள். நம்ம வெளியே வரும்பொழுது யாருமே எந்த ஒரு கிளையோ மாவட்டமோ ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் அதில் தங்கிவிட்டார்கள், ஒருத்தரும் வரவில்லை. அப்போ மக்களை தான் நம்ம அணுகணும். மக்களை அணுகி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போகும் பொழுது மர்க்கஸில் வீடுகளில் தான் சந்திப்போம், வீடுகளில் தான் பேசுவோம். அந்த மாதிரியான பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த தௌஹீத் ஜமாத்துங்கிறத உருவாக்கி வளர்த்து எடுத்துருக்குறோம். ஆரம்பத்தில் கட்டடங்கள்லாம் அவங்க கையில் தான் இருந்தது, மர்க்கஸுகள் ஆம்புலன்ஸுகள் அவங்கள்ட்ட தான் இருந்தது, நிர்வாக கட்டமைப்பு அவங்கள்ட்ட தான் இருந்தது, செயல்படக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க. நிர்வாகண்டா என்னன்னு ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாக இருந்த மக்கள் உண்மையை அறியணும் என்ற நிலையில் இருந்த மக்கள் மட்டும் நம்மள்ட்ட வந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நிர்வாக அனுபவம் எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த இஹ்லாஸுக்காக வேண்டியும் நம்ம தூய்மையான எண்ணத்திற்காக வேண்டியும் நம்முடைய உழைப்பு வீணாகாமல் அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை வந்து பெரிய அளவுக்கு வளர்த்தான். இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போது நாமெல்லாம் எதற்காக மதுஹபில் இருந்து நம்ம வந்தோம், அது ஒரு தவறான கொள்கை, அது இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை என்பதற்காக வந்தோம். அப்போ தவறு என்று சரியாக தெரிந்து விட்டால் நம்ம வந்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தில் பயணிக்கக்கூடியவர்களும் அவர்கள் தவறில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்த்தால் அங்கே ஒருத்தர் மிஞ்ச மாட்டார்கள். அந்த பதவிக்காக அதை விரும்பக்கூடியவர்களை தவிர மக்களை எல்லாம் மிக எளிதாக வென்றெடுத்து விடலாம். இப்போ ஆரம்பத்தில் இந்த நான் முதன் முதலாக நேரலையில் சொல்லும் பொழுது ஒரு 10 சகோதரர்கள் கூட நம்மோடு இருக்கவில்லை. இங்கே வந்திருக்கிற பல பேர் கூட அந்த ஒரு தரப்பான செய்திகளை கேட்டு அவங்க சொல்வதுதான் சரி என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள்லாம் இங்கே இருக்கிறீர்கள். அதை கேட்டு எனக்கு எதிராக பதிவு போட்டவர்கள்லாம் இருக்கிறீர்கள். ஆனால் அவங்க போடுவதையும் நம்ம சொல்வதையும் ரெண்டையும் சீர்தூக்கி திரும்ப திரும்ப பார்த்த பிறகு இதில் வந்து உண்மை இந்த பக்கம் இல்லை, இப்படி விளங்கி தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாமே துவக்க காலத்திலேயே நம்மோட இருந்தாங்களா, இருக்கலை. ஏன்னா இருக்க முடியாது. எந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்கிறதோ அதன்படி தான் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அப்போ எப்போது இந்த செய்திகள்லாம் நீங்கள் ரெண்டையும் பார்க்க ஆரம்பித்தீர்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பதில் என்ன, இவங்க பதில் என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நியாயத்தின் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்த மாதிரி ஏன் அவங்க வர முடியாது? நீங்கள் தெரிந்த மாதிரி அவர்கள் தெரிந்தால் வந்து விடுவார்கள், நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற மாதிரி அவர்கள் அறிந்தால் வந்து விடுவார்கள். அதற்கு பயந்து போய்த்தான் பல அணைக்கட்டுகளை அவர் போடுகிற காட்சியை பார்க்குறோம். என்ன அணைக்கட்டுகள்? அதாவது கூட்டங்களுக்கு போகாதீங்க, நம்ம ஒரு கூட்டம் போட்டால் அன்றைக்கி போட்டியாக ஒரு கூட்டம் வேணும்னு போடுறது, மக்களை கூட்டுவதற்கு இல்லை. இந்த வச்சிருக்கிற அந்த ஆட்கள் போயிடக்கூடாது. யாரெல்லாம் நிர்வாகத்தில் வச்சிருக்கிறாங்களோ அவங்க போய் போயிடக்கூடாது. போய் கேள்வி கேட்டால் விளக்கம் பெற்றால் நம்முடைய பிரச்சனை பிரச்சாரம் வந்து அடிபட்டு போயிடும்.
என்ற ஒரு தடையெல்லாம் ஏற்படுத்தி தான் தக்க வைக்க பார்க்கிறார்கள். அப்ப தக்க வைப்பது எதை கொண்டு என்று சொன்னால், அந்த பஞ்ச அடைத்துக் கொள்வார்கள் மக்கத்து காபியர்கள்லாம், லா தஸ்மௌலி ஹாதல் குரான் வல்கௌ ஃபீஹி, இந்த குரானை கேட்காதீங்க அதில் வந்து குழப்பம் ஏற்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக நம்முடைய பிரச்சாரத்திற்கு போவாதீங்கன்னு யூதர்கள் செய்த மாதிரி மக்கத்து காபிர்கள் செஞ்ச மாதிரியான வழிமுறை எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சத்தியம் இல்லைங்கிறதுக்கு பெரிய அளவுகோல். அப்படி யாரை போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களோ அவர்களை அணுகி நீங்கள் சரியான முறை எடுத்து சொன்னீர்களே ஆனால் அவங்களும் விளங்காம தடுக்கிறாங்க. அவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் அதிகமான பேர் வந்து இவங்க சொல்வது தான் சரியாக இருக்கும் என்று ஒரு குருட்டு பக்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எடுத்து சொல்வதற்கு நம்மள்கிட்ட செய்தி இல்லையா? மூன்று வகையான செய்திகள் ஏராளமாக ஒரு நூற்றுக்கு மேலே நம்மிடத்தில் அந்த புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அந்த விவரங்களை எடுத்து சொல்லி ஒவ்வொன்றாக நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு இயக்கமாக இதுலையா நம்ம பயணிப்பது, இதில் பயணித்தால் நமக்கு பாவமெல்லாம் ஏற்படும் என்ற ஒரு நிலைக்கு வருவார்கள். முதலாவதாக இந்த பொருளாதார விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நம்ம கூட்டாம்போக்காக எந்த குற்றத்தாலும் சுமத்தவில்லை. பொருளாதாரத்தை களவாடி விட்டார்கள் என்று சொல்வதற்கு எண்ணற்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கிறோம். இன்றைய தேதியில் வந்து ஒரு இரண்டு மர்கசை வித்து விட்டார்கள், இன்ஷால்லா அதை பதிவு பதிவு இன்ஷால்லா ஒரு வாரத்தில் வரும் ஆதாரத்தோட மர்கசை வித்தாச்சு. இந்த மாதிரியான மர்கசுகள் வாங்க வேண்டியது அது வசூல் பண்ணி முடித்த உடனே இடத்தை வந்து கட்டாமல் அதை ரகசியமாக விற்றுவிட்டு அந்த காசை எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது ஆதாரத்தோடு உங்களுக்கு போடுவோம், இப்போ ஆதாரத்தோடு போட டைம் இல்லை. அப்போ அந்த மாதிரியான செய்திகள்லாம் வருகிறது. இந்த பின்னத்தூரில் பேசுனாங்க இல்லையா, பின்னத்தூரில் வந்து இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ஒரு 16 லட்சம் ரூபா இந்த கிளை பொறுப்பாளர்கள் கடன் வாங்கினாங்க ஒரு சகோதர்கிட்ட. கடன் வாங்கி விட்டு கட்டின பிறகு பள்ளி எங்களுக்கு சொந்தம்னு எடுத்துக்கிட்டாங்க. கடனை கேட்டால் கடன் தர முடியாதுங்கிறான். அது தனி நபர்கிட்ட அதை வாங்கியிருக்கிறோம், மர்க்கசை நம்ம எடுத்துக்கொண்டோம். அடுத்து ஒரு தனி மனிதன்கிட்ட கடனை வாங்கினால் எவ்வளோ பெரிய பாவம் அது, அது வந்து அல்லாட்டு குற்றவாளி நம்ம, அந்த பயம் கூட இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த கடனை கொடுக்கவில்லை. இவங்கெல்லாம் அதனுடைய பொறுப்பாளியாக நிற்கிறாங்க, இவங்க தங்களுக்கு வாங்கவில்லை இந்த பின்னத்தூரில் இருக்கிறவங்க. அப்போ பள்ளிவாசல்ங்கிற பேரில் கடனை வாங்கினாலும் கொடுக்கறது இல்லை. ஒரு தன் துளசியாப்பட்டினத்தில் பள்ளிவாசல் அவங்க சொந்த பள்ளியை போய் எங்கள் பள்ளின்ற இடத்து சொல்லி கேஸ் போட்டு பூட்டி வைத்தார்கள். அது வழக்கு பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டு அவங்களுக்கு நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். இப்படி பல இடங்களில் வந்து பள்ளிவாசலுங்கிற பேர்லேயே வசூல் பண்ணி சாப்பிடக்கூடிய காட்சி பார்க்குறோம். ஊழல் கணக்கு ஏறிக்கிட்டே போகிறது. அது மாதிரி பொறையாறில் ஒரு தனி நபர் வாடகை இல்லாமல் நடத்திக்கிறீங்கன்னு கொடுத்தாரு. அதில் அதுக்கு கடைசியில் வந்து கேவலப்பட்டு போய் நினைஞ்சாங்க இருக்கிற செட்டுக்கிட்டலாம் கலட்டிக்கிட்டு சும்மா முட்டை மாட்டி போட்டு விட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு அல்லாவுடைய தொழுகை நடக்குதுங்கிற ஒரு அச்சம் கூட இல்லாமல் இப்படிப்பட்ட கேவலமான செயல்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆதாரத்தோட பொறுப்பாளர்லாம் போட்டிருக்கிறோம், எடுத்து தருவார்கள். இவைகளை கொண்டு சேர்த்தீங்கன்னா இப்படி அநியாயம் செய்யக்கூடியவன் என்ன செய்ய மாட்டான். ஒரு மனிதனுடைய இடத்துல நம்ம ஒரு ஜானை எடுத்தால் கூட அதை சுமந்து கொண்டு மறுமையில் வருவான் என்றெல்லாம் ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்தவனுடைய இடத்தை வந்து நம்முடைய இடம் என்று சொல்லி பள்ளிவாசல்னு சொல்லி நம்ம அபகரிக்கிறோமே, இது அல்லாட்ட எவ்வளோ பெரிய குற்றமாகும். அந்த ஒரு உறுத்தலை இல்லாமல் அவங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பல நிவாரண பணிகள் நடத்தினார்கள். இந்த கஜா புயல்லாம் உங்களுக்கு தெரியும், கஜா புயலுக்காக வசூல் பண்ணாங்களா என்ற கணக்கு வெளியிட்டாங்க, உணர்வுல வெளியிட்டாங்க. அந்த கணக்குலேயே நம்ம என்ன செஞ்சோம், நீங்க கள்ளத்தனம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினோன்னா இது கணக்கு பிழையாக வந்து விட்டது, ஒரு வாரத்தில் திருத்தி வெளியிடுவோம்னாங்க. வருஷம் 2 ஆயிடுச்சு இன்னும் வெளியிடலை. அப்போ தவறாகி விட்டதுன்னு சொல்லிவிட்டு திருத்தி வெளியிடுவோம்னு சொல்லிவிட்டு திருத்தி வெளியிடலை. அப்போ திருத்தி நீ வெளியிட மாட்டாய், திருத்தி வெளியிட்டாலும் அதில் எனக்கு என்ன களவாணி செஞ்சிருக்கிறான் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு நான் லைவில் சொன்ன பிறகு அந்த கணக்கையும் வெளியிடலை. அப்போ புயல்னு சொல்லி மக்கள்கிட்ட வசூலிக்கிறாங்க. சில ஊர்களில் புயலுக்குன்னு சொல்லி வசூலித்த காசை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும், கஜா புயல்னு சொல்லி காரைக்கால் மாவட்டத்தில். அப்போ அந்த மாதிரியான பல சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ பொருளாதாரத்தில் இவ்வளோ மோசமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த பொதுக்குழுவில் வாய்ச்ச கணக்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் வைத்த குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணி இருக்கிறார்கள். 6.5 கோடி ரூபாய் வந்து பொதுக்குழுக்கு அப்புறம் வாங்கியிருக்கிறார்கள். இருப்பு காட்டினது 4.5 கோடியை காட்டுறாங்க கடைசியாக, இந்த 6.5 கோடியை காட்டவே இல்லை. அது என்னங்க 6.5 கோடின்னு கேள்வி கேட்கும் பொழுது லண்டனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அதில் என்ன வழக்கம் சொல்கிறாங்க 6.5 கோடி ரூபா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி 10 வருஷமாக ஜமாத்தில் செலவழிச்சிருப்பாங்கல்ல அதையெல்லாம் சொல்லி இந்த அதுக்கு இவ்வளவு இந்த இதுக்கு இவ்வளவு அதுக்கு 1 கோடின்னு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. இந்த 6.5 கோடி பொதுக்குழுக்கு பின்னாடி என்கிட்ட வாங்கினது
என்கிட்ட ரூபாய் அமானிதமா தந்து வைத்திருந்தத தூக்கி உடனே கொடுத்துட்டேன். இல்லைன்னு உடனே சொன்னாலும் கேட்க முடியாது, அல்லாஹ் பயந்து கொடுத்துட்டோம். இல்லைன்னு சொன்னாலும் இந்த ரெக்கார்டு கிடையாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. 6.5 கோடி ரூபாய் நான் கையில் கொடுத்துருக்குறேன், கொடுக்கலன்ட்டு மறுக்கல ஆமாண்டு அவரை ஒத்துக்கிட்டாங்க. 6 கோடி நான் தவறு அவர்கிட்ட சொல்லிட்டேன், 6 கோடியில் 6.5 கோடி ரூபாய் தந்தார் அப்படின்ட்டு வர பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. 6.5 கோடி என்கிட்ட வாங்கினது பொதுக்குழுக்கு பின்னாடி. கணக்கு காட்டினது எப்போ, 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை வாங்கணும், 8 வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கணும், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின காசுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு காட்டுறாங்க. இதை ஒன்று கொண்டே அவங்கள்ட்ட போட்டி இருந்தால் கூட இப்படி அதில் பயணிப்பாங்க. நம்மளை நல்லா திட்டமிட்டு ஏமாற்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாருமே விளங்கிக் கொள்வார்கள். இப்படி பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவ்வளவு ஐயோக்கியத்தனங்கள் பண்ணியிருக்கிறார்கள். அது வந்து ஒரு 60-62 குற்றச்சாட்டுகளை தனித்தனியாக பிரித்து சொன்னான். சிறுவர் இல்லம், அனாதை இல்லம், அப்படி வகை வகையாக எடுத்தோம்னு சொன்னால் அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் கூட முழுமையாக பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு மேம்போக்காக சிலதை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களை அறிந்து கொள்வதற்கு தான் அதுக்கு பொறுப்பாளர் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு இதை போய் சொல்லி இதுக்கு பதில் சொல்லுப்பா, இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நேர்மையாக நடப்பார்கள் அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக எல்லாரையும் வென்றெடுக்க முடியும், எளிதாக வென்றெடுக்க முடியும். அதே மாதிரி வந்து என் மீது நடவடிக்கை என்றார்கள், என்ன சொன்னார்கள், என்னிடத்துல என்ன சொன்னார்கள் கேட்டால் உங்களால் பிரச்சனை ஒதுங்கிருங்க, அல்லாவுக்காக ஒதுக்கிறீங்க, இல்லை ஃபேஸ் பண்ணுங்க. நான் சொன்ன கேட்கல, நான் வர்ற நிரூபிக்க கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அவங்க என்ன செஞ்சாங்க, இல்லை எங்களுக்கு கஷ்டமாக இருக்கேன், ஜமாத்து கவலைப்படுத்திடுவாங்க, அல்லாவுக்காக ஒதுங்கிருங்கன்னு ஒரு கெஞ்சின பிறகு நான் ரிசைன் பண்ண பிறகு 3 நாளைக்கு பிறகு நீக்கணும் அறிவிக்கிறாங்க. நான் முதல் ரிசைன் பண்ணி அதே அவங்க தலைமையுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாச்சு, ராஜினாமா பண்ணிட்டேன்னு கேட்டுக்கொண்ட அடிப்படையில். அதுக்கு பிறகு என்னென்னலாம் செஞ்சாங்க, வீடியோ வச்சுருக்கோம், ஆடியோ வச்சுருக்கோம், 14 ஆடியோ வச்சுருக்கோம், நேரடியாக அந்த வீடியோ கூட இவர் ஆபாசமாக பேசுகிற வீடியோவை பார்த்தால் நீங்கள் வெறுத்து விடுவீர்கள், இப்படியெல்லாம் ரூமை போட்டிக்கிட்டு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க என்கிட்ட பேசுனதுக்கு மாற்றமாக எனக்கு வந்து அவங்க விசாரித்து நிரூபிக்க கிடையாது, என்கிட்ட கேட்டுக்கொள்கிறாங்க, இந்த மாதிரி பித்தனா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ஒதுங்கிட்டா ஜமாத்துக்கு நன்மை அப்படின்னாங்க. நானும் போகிற ஐடியாவில் இருந்த மைசூரில் சொன்னேன்ல, சேரீ தொலைஞ்சு விதோட்டமாக வேலையை பார்ப்போங்கிற நிலையில் இருக்கும் பொழுது இந்த 3 மாதத்தில் என்னென்னலாம் செஞ்சாங்க எனக்கு தெரியாது. ரூம் ரூமாக போய் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், ஃபோனாக பண்ணணும், பதிவு பண்ணக்கூடாது, சத்தியம் வாங்கணும், வெளியே சொல்லக்கூடாது. உண்மண்டா வெளியே சொல்லி சொன்னால் எனக்கு வந்துடும், எனக்கு வந்தால் நான் கவுண்டர் கொடுத்துருவேன், எனக்கு வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து அவங்கள மண்டையை கழுவுனதுனால தான் எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 1 சைடை கேட்டுவிட்டு இன்னொரு சைடை கேட்கணுமேன்னு சாதாரண ஒரு பொது புத்தி என்ன சொல்லுவேன், சரி என்னதான் இருக்கட்டேன் இவங்க என்ன சொல்கிறாங்க என்று கேட்கணுங்கிற ஒரு புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ அதில் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் என்ன, அவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்குமே நான் வரிக்கு வரி பதிலை கொடுத்துருக்குறேன், ஒன்றுக்கு கூட பதில் நான் சொல்லாமல் விடவே இல்லை. எல்லா குற்றம் என்னை குறித்து சொல்கிற எந்த குற்றச்சாட்டுக்குமே நான் தான் அவங்களும் பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த பதிலுக்கு நான் தான் கடைசி பதிலாக இருக்கும், அந்த பதில் அவங்க பதில் இருக்காது. அவங்க ஒன்று சொல்லி நான் ஒன்று சொன்னால் கூட ஒவ்வொரு விஷயத்திலையும் பதில் என்னுடைய பதில் தான் கடைசி பதிலாக இருக்கும், அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்போ நேருக்கு நேர் இது நிரூபிக்கவா, நான் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு உள்ளானவனை தான் என்ன செஞ்சுருக்கேன்னு நான் கூப்பிடுறேன், வா உன்னை நிரூபித்து இன்னும் கேவலப்படுத்துகிறோம். இல்லை என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு கிளையாக போய் பேசும் பொழுது நாங்கள் ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் வெளியிடணும், அப்போ நடவடிக்கை திரட்டுறாங்களாம். ஆதாரங்களை வைத்திருக்கிறோம்னு சொல்லாமல் ஆதாரங்களை தேடி கொண்டிருக்கிறோம், திரட்டி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க பேசும்போது, உங்கள்கிட்ட ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க, எப்படி நடவடிக்கைன்னு எடுத்துவிட்டு என்னடா சொல்வது எப்படிலாம் நிரூபிப்பதற்கு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சா சொல்லுங்கள், பிஜேபி பற்றி நாங்கள் ஆதாரம் திரட்டிக்கிட்டு இருக்கிறோம் எங்கிற அளவுக்கெல்லாம் இழிவான ஒரு செயலில் இறங்கினதான் நீங்கள் பார்க்குறீங்க. இறுதியாக என்ன, நேருக்கு நேரம் நீ என்ன நான் ஒரு நீ மறுக்கிறேன்ல, நேருக்கு நேரம் ஆடியோ இருக்கு என் முன்னாடி போட்டு காட்டி அது கேள்வி கேளு, நாங்கள் இருக்கிற நீ பதில் சொல்லு, எங்கே வேணாலும் ஆடியோ போட்டு காட்டலாம், பிரிட்டிஷ் நாளைக்கு வீடியோ போட்டாங்க. அந்த மாதிரியாக ஒரு நேரத்தில் வந்து இருக்கும்பொழுது இது ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரே பதில், குற்றச்சாட்டு உள்ளானவர் நாங்கள் பேச மாட்டோம், அப்படி பயிலாவில் இருக்குதா, பயிலாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. எந்த பயிலாவில் எந்த எத்தனாம் பக்கத்தில் இருக்குன்னு கேட்க கேட்டேன், பயிலாவில் இல்லை, அப்படி பயிலாவில் அப்படி எந்த ஒரு விதியுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பாக்கர் மீது நடவடிக்கை எடுத்தோம், நடவடிக்கை எடுத்தப்பட்ட பிறகு என் மீது பொய்யா எடுத்துட்டாருன்னு சொன்னார். பொய்யுங்கிறியா, சரி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்னொரு விசாரணை போவா, கூட்டமாக இல்லையா, மண்ணில் மீட்டிங் போட்டு அல்தாஃபி தலைவராக இருக்கும் பொழுது மீட்டிங் போட்டு அழைப்பு கொடுத்தோம், அம்மா கொடுத்தா அவர் மாட்டேன்ட்டார், அல்தாஃபி நடவடிக்கை எடுத்தாங்க.
நடவடிக்கை எடுத்த பிறகு சும்மா இருந்தாரு. அதுக்கப்புறம் என் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்துகிறான் சொன்ன பிறகு நம்ம அவருக்கு அழைப்பு கொடுத்தோம், நீ வாங்க பொய்யின்னா நிரூபிச்சிருங்க, மக்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியற வகையில் நடத்தணும்னு சொன்னோம். அப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் மீது அவர்கள் மறுத்தார்கள் என்று சொன்னால், அந்த நடவடிக்கையை மறுத்தார்கள் என்று சொன்னால், அதை சந்தேகம் ஒரு நிரூபிக்கிற கடமை பொறுப்பு ஜமாத்துக்கு இருக்கிறது. இதுதான் ஜமாத்து நிலைப்பாடு. நாம கூப்பிடுறோம், அவங்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப என்ன விஷயம், ஜமாத்தை நான் கூப்பிடுறேன், நடவடிக்கை எடுத்து ஓடுறோம், நீ தான் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிற, அப்படியா சொல்ற, இங்க வர, இன்னும் உன்னை கவலைப்படுத்துறவா அப்படின்னு சொல்லணும். உங்கள்ட போட்டி என்ன இழிவுபடுத்தக்கூடிய ஆடியோ வீடியோக்களை செயற்கையா, அது யார் காசு கொடுத்தா எப்படி ரெடி பண்ணாங்கிறதுலாம் எல்லாம் அந்த ஒரு 3 வருஷத்தை வெளியே கொண்டு வந்துட்டான். நான் தான் பணம் கொடுத்தேன், நாங்கள் தான் தயார் பண்ணோன்னு சொல்லி அதுக்கு உதவி செஞ்சவன், இங்க நிர்வாகம் இருக்கிறவங்களாம் இவன் பணம் கொடுத்தான், எல்லா விவரங்களும் இப்ப வெளியே வந்தவன் பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்து நீங்கள் என்ன மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அதை நீ என்ன குற்றச்சாட்ட சொல்லுப்பா, அதை நேருக்கு நேரம் நிரூபிக்க உனக்கு என்னத்துக்கு பயம், அதை மட்டும் சொல்லு. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டா, அவர் சொல்றதை நாங்க நம்பல, விடு நீ சொல்ற நம்பல, இப்ப டவுட் உனக்கும் எனக்கும் இருக்குது, எனக்கு உனக்கு டவுட் எப்ப தீரு, அவங்க ரெண்டு பேரும் வச்சு பேசினா தீரும், அது ஏன் அவர் சரிங்கிற நீ மாட்டேங்கிற இந்த ஒத்தவரையில என்ன முடிவு விட்டது. அப்ப அதுக்கு பயந்து ஓடுகிற காட்சியை பாக்குறோம். பொருளாதார விஷயமாக கலவாங்கல் என்று சொன்னா எவன்டா சொன்னது கொண்டு வரன்னு கேட்கணும்ல. நம்ம தாமுமுகாவின் மீது நம்ம என்ன செஞ்சோம், சுனாமி ஊழல், சுனாமி நேரத்தில் வந்து பல கோடி ரூபாய்களை நம்ம களவாண்டதாக சொல்லி நோட்டீஸ் போட்டார்கள். பிஎன்டிஏ களவாடி விட்டது என்று தாமுமுகாவிலிருந்து மொட்டை நோட்டீஸ் போட்டு நம்முடைய மருக்கசுகளை எல்லாம் வந்து கொடுத்தார்கள். அந்த நோட்டீஸ் நம்ம கிடைத்த உடனே என்னடா அவன் தான் களவாண்டிருக்கான் நம்மளை சொல்றானு சொல்லி பகிரங்க அறைகோள் விட்டோம். என்ன அறைகோள், நீ எங்கள் மீது ஊழல் குற்றம் சுமத்துகிறாய், நீ தான் ஊழல் பண்ணி இருக்கிறாய், நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். எப்படி நிரூபிக்கிறோம், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம் இயக்கங்களையும் நடுவராக்குவோம், முஸ்லீம் லீக், தேசிய லீக், ஜமாத் இஸ்லாமி, இப்படி எல்லா விதமான இயக்கங்களையும் நடுவர்களாக ஆக்கி எங்களுடைய சுனாமி கணக்கையும் கொண்டு அதை ஒப்படைக்கிறோம். அப்ப எதன் பக்கம் அவங்க தீர்ப்பளிக்கிறாங்களோ ரெண்டு பேரும் கட்டுப்படுவோம் என்று நம்ம அறைகோள் விட்டோம். அந்த நடுவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இது சுனாமி திருடர்களின் துரோக வரலாறு அப்படின்ற தலைப்புல ஆன்லைன் பிஜி டாட்டின்ல எல்லா ஆதாரங்களோட டேட் வேற விவரங்கள் இருக்கிறது. நம்ம விஷயத்துல சொன்னோம்ல, அதுல பாத்தீங்கன்னா சுனாமி, சுனாமின்னு போட்டாலும் வரும், சுனாமி திருடர்களின் துரோக வரலாறு நான் எழுதியிருக்கிறேன். அதுல அந்த சம்பவங்கள் பூரா நம்ம என்ன சொன்னோம், அவங்க என்ன சொன்னாங்க, கடைசி என்ன செஞ்சாங்க, தாமுமுகாவில் இருந்து ஒத்துக்கொண்டுட்டாங்க. கடைசியில் வந்தா ஊழல் வந்து நிரூபணமாகிவிடும் என்று தெரிந்த பிறகு அவங்க அதுக்கு வராம, நாங்கள் எங்க மக்களுக்கு நாங்கள் கணக்கை காட்டிக்கொள்வோம் அப்படின்னு ஒரு மண்டபத்தை பிடித்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரை போட்டு அதில் கம்ப்யூட்டர் அடிச்சு அடிச்சு காட்டி பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கா, அவர் ஆடிட்டர் சொல்றார் பார்த்தீங்களா, முடிச்சுட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லும் போது அவங்கள அவங்களுக்கு தீர்ப்பளிக்க முடியுமா, நான் உங்க மேல குற்றச்சாட்டு நீங்க எங்க மேல குற்றச்சாட்டுன்னு சொன்னா நானே எப்படி எனக்கு தீர்ப்பளிக்கிறது, அது ஒத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள்ங்கிறது வந்து அந்த சுனாமி ஊழல் சம்பந்தமா எழுதியிருக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த நாகூர்ல போனீங்கன்னா வீடு கட்டி கொடுப்பதாக தான் வாங்கினாங்க. எத்தனை வீடு கட்டி கொடுத்தாங்க, ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க அவங்களுக்கு, அதுக்கு பேர் வந்து பேரிடர் பாதுகாப்பு மையம், அவங்க இயக்கத்துல சொத்தா வச்சுட்டு இருக்கிறாங்க, சுனாமின்னு வாய்த்து கொண்டு பேரிடருக்கு பாதுகாப்புக்கு இதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்யாண மண்டபத்தை கட்டி அவங்க அலுவலகம் அவங்க பயன்பாட்டுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு கொடுத்தாங்களா, வீடு கட்டி கொடுத்தாங்களா, எத்தனை வீடு கட்டி கொடுத்தாங்க, இல்லை நம்ம மீது உள்ள குற்றச்சாட்டை சொன்னார்கள். அவ்வளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், விசாரணைக்கு வரலை என்று சொன்னோன்னே நம்ம மக்களை இப்போ செயற்குழு எக்மூரில் ஒரு மண்டபத்தில் கூட்டி நாமளும் ப்ரொஜெக்டில் போட்டு எல்லாத்தையும் விலக்கி கணக்கு நில் பேலன்ஸோடு கணக்கு காட்டணும். அதே மாதிரி அவங்கள்ட்ட குற்றச்சாட்டில் ரெண்டு விஷயத்த ஒரு நம்புகிற மாதிரி இருந்தது. என்ன நம்புகிற மாதிரி இருந்தது, வேலூரை சேர்ந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் வந்து சுனாமியில் நிதி கொடுத்துருக்குறீங்க, வேலூரில் கடல் இருக்குதா அப்படி, ஏன்னா கடல் இருந்தால் தானே சுனாமி வரும், சுனாமி பாதித்ததுக்கு உதவி செய்யும் போது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு ரெண்டு பேர் அந்த லிஸ்ட் கணக்கில் வரும், இது பயங்கரமான குற்றச்சாட்டாக எடுத்து நாங்கள் போட்டிருந்தாங்க. அது வேலூரை சேர்ந்த ஆளுக்கு தான், நாகூர் ஜியாரத்துக்கு செத்து போயிட்டாங்க. நம்ம வேலூர்காரனுக்கு வந்து எதனால் கொடுத்தோம், நாகூர் ஜியாரத்துக்கு போயிருந்தோம், தர்காவுக்கு போனால் அந்த நேரத்தில் சுனாமி வந்துச்சு, அந்த சுனாமியில் அங்கே மரணித்து விட்டான், அதனால் அவனுடைய குடும்பம் அங்கே தானே இருப்பாங்க, அதனால் அவனுடைய குடும்பத்தார் வேலூரில் தான் இருப்பாங்க. அது வேலூரில் கொடுத்த பயங்கர குற்றச்சாட்டை சொன்னோன்னே அதை தான் பரப்பிட்டு இருந்தாங்க, நோட்டீஸ் மாதிரி தான் ஆடி ஆடி பரப்புறாங்க. இல்லை அட இன்னொரு சைடு கேள்றா, வேலூர்காரனுக்கு கொடுத்தோம், வேலூரில் கடல் இருக்குன்னா கொடுத்தோம், பாதிக்கப்பட்டவனுடைய சொந்தக்காரன் வந்து வேலூரில் இருக்கிறான்,
அவனுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பதில சொன்னோம். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த டோட்டல் மிஸ்டேக் வரும்ல, எப்படி டோட்டல் மிஸ்டேக் வரும்னா, நீங்க வந்து தம்மாமுல இருந்து ஒரு பத்து பேரை உருவாக்குறாங்கன்னு என்ன செய்வீங்க, 10,000 ரூபாய் அனுப்பிடுவீங்க. அடுத்த வாரம் என்ன செய்வீங்கன்னா, அந்த 10,000 ரூபாய் அனுப்புனதுக்கு பிறகு 1,000-1,000 ரூபாய் 10 பேர் அனுப்புவீங்க. நாங்கள் 2 பேரை போட்டு விட்டுருவோம். அந்த 10,000 ரூபான்னு முதல் போடும்போது 10 பேருடைய பணம் தான் அது, 10,000 ரூபா 10,000. ரெண்டாவது விவரம் அனுப்புவீங்கல்ல, அந்த விவரத்தை வந்து நாங்கள் கணக்கில் தனியாக புதுசாக அனுப்ப போகிறாங்கன்னு நினைத்துக்கொண்டு அதை ஒரு 10,000 போட்டுருவோம். 20,000 வந்துடும்ல கணக்கில், அந்த 10,000 ஷார்ட்டேஜ் ஆகும். இந்த மாதிரி களவாண்டுட்டார்கள் வரும். அடுத்த வாரமே கணக்கை சரி பண்ணி, இல்லை இந்த 10,000த்துக்கு விவரம் நாங்கள் விளங்கவில்லை, முதல்ல 10,000 அனுப்புனாங்க, அந்த 10,000 10 பேர் கொடுத்தாங்க, இந்த விவரம் அனுப்புனாங்க, நாங்கள் அந்த விவரம்ங்கிறத விளங்காமல் அது தனி வரவு என்று எடுத்துக்கொண்டு போட்டுட்டோம்னு புரிய வச்சு எல்லாத்தையும் டேலி பண்ணோம். எந்த ஒரு மோசடியும் நடக்கலன்னு பாட்டோம். அப்போ அந்த மாதிரி நடத்தி இருக்கும் பொழுது இந்த பொருளாதார குற்றச்சாட்டு என்ன செஞ்சுருக்கானு நம்ம விவாதமெல்லாம் வேணாம். அரசாங்கத்துக்கு போயிடும், கணக்கு பணம் விஷயம் பயப்பட தேவையில்லை. நம்ம முஸ்லீம் இயக்கங்கள் இருக்காங்க, அதை ஏற்கனவே நம்மளே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கொள்கையில் ஏற்றுக்கொள்ளாட்டா கூட தமுமுக விஷயமாக நம்ம ஏற்றிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கனே எல்லா இயக்கத்திலையும் போவோம். நான் சொல்கிற குற்றச்சாட்டை அங்கே வைப்போம், அவங்க நீங்கள் சொல்கிற பதில் அவங்கள்ட்ட வைங்க, அவங்கள நடுவராக வைத்து நம்ம பேசுவோம். நான் அவதூறான குற்றச்சாட்டு சுமத்தி விட்டேன் என்று சொன்னால் ஜென்மத்துக்கு நான் அனைத்துலேருந்து ஒதுக்கிக் கொள்வேன். நீங்கள் குற்றச்சாட்டு சுமத்தி சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் அத்தனை பேர் இறங்கி விட்டு வேறு நல்ல மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, இயக்கத்தை கொடுத்துட்டு போங்க என்று நான் சொன்னேன்ல. இதான இந்த ஜமாத்துடைய வழிமுறை, இதான பயிலா, இதான நிலைப்பாடு, இதான வழக்கம். அதுக்கு மாற்றமாக இன்னைக்கு வரைக்கும் எங்களை விசாரிக்க எவன் இருக்கிறான், அப்போ ஏற்கனவே இருக்கான்னு ஒத்துக்கிட்டோமே. எங்களை விசாரிக்க வேற இயக்கங்கள் விசாரிக்கலாம், கொள்கையில் மாறுபட்டிருக்கலாம். அதனடுத்து ரெண்டு இயக்கத்துக்கு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நடுவில் உள்ளவன் தான் விசாரிக்க முடியும், எங்களை எவனும் விசாரிக்க முடியாது. இவர்கள் யார் எங்களை விசாரிக்கங்கிறான், உன் மீது குற்றச்சாட்டு வந்துருச்சுல, அப்ப இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் மறுக்கிறார்கள்? இது சொன்னீங்கன்னா இப்படி பதில் சொல்லுவாங்க, எப்படி நம்ம விசா பொதுல விவாதம் வைத்தோம்னு சொன்னால் சிபிஐலாம் வந்துடுவான், வருமானவர்லாம் வந்துடுவான், பேசுகிற தொகையெல்லாம் குறிப்பெடுப்பான், அதுக்கப்புறம் ஜமாத்து நெருக்கடி உண்டாக்குவான், அதனால தான் நாங்கள் தவிர்க்கிறோம்னு ஒரு டைலாக் விடுவாங்க. நான் அதுக்கே கூப்பிடலை, நான் கூப்பிடுறேன்னா ஜமாத்து மக்கள் மத்தியில் வச்சு தான் பேச போகிறோம். வீடியோவும் வேணாம், இந்த ரெக்கார்டும் வேணாம், அவங்க சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கிறோம். உங்களை விட என்னை தான் அவங்க எதிர்ப்பாங்க, ஜமாத்துள்ளமாவிலிருந்து எந்த இயக்கமாக இருந்தாலும் நான் தான் முதல் எதிரியாக இருப்பேன். ஆனால் நான் இதுக்கு தைரியமாக சொல்கிறேன், நான் சொல்கிற உண்மை, நீங்கள் சொல்ற பொய், நான் கேட்பவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, நீ களவாடியாக நின்று நிரூபிப்பேன். இப்படி நான் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு வர தயங்க என்ன காரணம், முன்மாதிரியும் இருக்கிறது, ஜமாத்துக்கு எதிரானது கிடையாது. பொதுவாக இந்த ஊழல் குற்றாட்சி மொத்தம்னா நமக்கு நஷ்டம் தானே, அதை சிந்திச்சாச்சு நமக்கு நஷ்டமாகுதே, அதுக்கு பயந்தாவது சரியான பாதைக்கு வரணும்ல, வரமாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இருக்கிற சொத்து போதும், இருக்கிற ஆளுக்கு போதும், இதை வச்சுக்கிட்டு நாங்கள் பல ஆண்டுகளுக்கு ஓட்டுவோம்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் அந்த அப்பாவி மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னு வைங்க, கொண்டு போவதற்கு தான் விவரங்கள் உங்களுக்கு வேணும், அந்த விவரங்களுக்கு தான் ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கிறோம், தாய்த்தம்பாய் நியமிச்சிருக்கிறோம். என்னென்ன விவரம் வேணும் முதல் பொருளாதாரமாக எடுத்துக்கிறங்க, எந்த கேள்வினாலும் அனைத்துக்கும் தொகுத்து ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஒருத்தர் ஒருத்தரை அணுகினீர்கள் என்று சொன்னால் எப்படி தாமுக ஒன்றும் இல்லாமல் போணுச்சு, அதே மாதிரி என்ன செய்யும் அல்லாவுடைய கிருபையினால் பெரும் மிகப்பெரும் வளர்ச்சியை நோக்கி நம்ம போக முடியும். இது யாபத்தில் வச்சுக்கோங்க, தளர தேவையில்லை. நம்ம சரியாக சொன்னோம் என்று சொன்னால் இவ்வளோ பேர் வருவீங்கன்னு யாரும் எதிர்பார்த்தோமா? நம்ம கரெக்டான நம்மள்கிட்ட சரியானது இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக போகுங்க. நம்மள்கிட்ட உண்மை இருக்கணும், நம்மள்கிட்ட இக்லாஸ் இருக்கணும். நம்ம வளர்ந்தது அதில் தான், எதில் வளர்ந்தோம், எந்த கேள்விக்கும் பதில் உண்டு, தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்டுருவோம். மார்க்க விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேள்வி கேளு. அப்போ மதுரை போய் கேட்பாங்க, பதில் சொல்ல மாட்டான், நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, பதில் சொல்லுவோம். அதை ரெண்டையும் இட போட்டு பார்ப்பாங்க, இவங்கள்ட்ட பதில் இருக்குது, இவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்படித்தான் நம்ம குழந்தை நோக்கி வந்தாங்களே தவிர குரான் ஹதீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டா வந்தாங்க அப்படிலாம் வரல. ஆரம்பத்தில் வந்தாலும் என்னன்னு கேட்டால் இங்கேயும் பார்க்குறாங்க, இங்கேயும் பார்க்குறாங்க, இவன் விவாதத்தை கூப்பிட்றான், அவன் ஓடுறான், ஓடுறவன்ட்டு தான் பாத்தியில் இருப்பான், கூப்பிட்றவன்ட்ட பாத்தியில் இருக்க மாட்டான் அப்படின்னு வழங்கினாங்க. அதே மாதிரி கணக்குகள் விஷயத்தில் எந்த குற்ற சுமத்தினாலும் நின்று பதில் சொல்கிறான், கேளுங்கிறான். இது வரைக்கும் நம்ம ஜமாத் நிலைப்பாடு என்ன, கேளு. இந்த ஒரு சகோதரர் கேட்டார் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்க, அந்த கேட்டார் இரஃபான் கேட்டார், ஒரு துணை தலைவராக ஒருத்தரை போடுறோம், உங்கள் ஒப்புதலை கேட்குறோம். ஃபார்மாலிட்டி ஒப்புதல் இல்லை, பேசி வைக்கிட்டு தக்பீர் போடுற ஒப்புதல் இல்லை, நிஜமாக ஒப்புதல் கேட்குறோம். அவருக்கு ஆதத்தை வச்சார், அதனுடைய நியாய தலசனமாக உட்கார் உட்கார் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, வெளியே தூக்கி போடுப்பா, அங்கே நடக்கிறது
இவனை ஆள் எழுதி போடு. அதான் நடக்கும், ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னா வைங்க, வெளிப்படையை வைக்க என்ன சொல்றான்னு தெரியணும். அவர் சரியா சொன்னார்னா சரி, அதுக்கு முடிவு தீர்வு காணணும். அவர் தப்பா சொன்னார்னா அது புரிய வைக்கணும். அதை புரிந்து கொள்வதில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் அது இறையில் நுழைஞ்சுன்னு சரி பண்ணணும். எவ்வளவு சுதந்திரமா இதை நடத்தணும், இதுதான் நம்ம ஜமாத்துல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு இப்படி கேட்க முடியுமா? நீ திருடன் திருடன்னு சொன்ன நாளடா ஓடனே, நாங்க வந்து உன்னை விரட்டிக்கிட்டு வர்றோம், நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். இது இது பொருளாதாரம். அடுத்து என்ன? மார்க்க விஷயம், அதான் முக்கியமான விஷயம். அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டா, இது எதுக்கு இதுக்கு வந்தோம், இந்த ஜமாத்துக்கு வந்தது எதுக்காக வேண்டி? மதுகபுல இல்லாத மர்க்கசுகளா? நம்ம என்ன மர்க்கஸ் வச்சிருக்கிறோம்? 1.5 செண்டுக்கு 2 செண்டுக்கு வச்சா மர்க்கஸ் ஆயிது. அவன் ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கிறான், 20 செண்டு 50 செண்டுன்னு வச்சிருக்கான். சுன்னத் ஜமாத்துடைய மர்க்கஸுகள் பள்ளிவாசல்கள்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளி. அதில் நீங்கள் இணங்கி போயிருந்தா நாளைக்கு நீங்களும் முத்தவாளியாக வரலாம், அதில் நீங்கள் ஒரு செக்ரட்டரியாக வரலாம். நீங்கள் அதில் இணைந்து செயல்பட்டீர்களே ஆனால், இதில் காட்டக்கூடிய ஈடுபாட்டை அதில் காட்டியிருந்தீர்களே ஆனால், அந்த மக்கள் உங்களை சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியாக ஆக்குவார்கள், நிர்வாகி ஆக்குவார்கள். மரியாதை இருக்கும், எல்லா வசதியாக இருக்கும், சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு தூங்கலாம், அவ்வளோ அழகான மர்க்கஸில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு இருக்கும்போது நம்ம மர்க்கஸையை பார்த்தோம், பார்க்கல. எதை பார்க்கணும்? மார்க்கம்னு இவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான். இவன் மார்க்கம்னு சொல்ல சரியாக இல்லை, இவன் மார்க்கம்னு எதை சொல்கிறானா சரியாக இருக்குது. சரியானதுன்னு பக்கம் போவோம், குடிசையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஒட்டு திண்ணையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுமே இல்லாமல் தன்னந்தனே நின்றாலும் பரவாயில்லை. நாம் எதில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம மறுமையில் விசாரிக்கப்படுவோம். தவறான கொள்கைகள் இருந்தார்கள்னா பலா தகுதும் ஆகும், அவங்களோடு உட்காராதீர்கள். இன்னகும் மிசுலுகும், இன்னக்கும் மிசுலுகும், அப்படி உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள். நல்லா சொல்கிறான். அப்போ அது தவறான கொள்கைகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால், அவங்களில் ஒரு ஆளாக நம்ம இருந்தால் நீனும் தான் சேர்ந்து களவானே நல்லா கேட்பான், நீனும் சேர்ந்து தான் அவதூறு சொன்னான் கேட்பான், நீனும் தெரிஞ்சுதான் அந்த மார்க்கத்தோடு விளையாடினா என்று கேட்பான். அந்த ஒரு பயத்துக்காகத்தான் அதை விட்டு நம்ம வந்தோமா? இதில் வந்தா நாளைக்கு பெரிய கட்சியாக வளரும், வார்டு மெம்பர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அரசியல்வாத தொடர்பு வைக்கலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், அதுக்காக வந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், தன்னந்தனியாக நின்றால் நிற்பமே தவிர, இந்த இடம் சொத்து மர்க்கசங்களுக்கு முக்கியம் இல்லை. மூத்தா போடு, ஒத்த மனசனால் மூத்தா போனாலும் ஆகிரத்தில் லேசாக இருக்கணும், மாட்டிக்கிறக்கூடாது. பெரிய கூட்டத்தோடு மூத்தா போய் அங்கேயும் மாட்டிக்கிறக்கூடாது. இந்த ஒரு அச்சம்தான் நம்மளை அங்கேருந்து விடுவித்துச்சு. இவங்க மார்க்கத்தில் என்னவெல்லாம் செஞ்சாங்க? மார்க்கத்தில் தௌஹீதே குழி தோண்டி புதைக்கும் பிரச்சாரம் செய்கிறார்களா இல்லையா? பிறை விஷயமாக தப்பு அறிவிக்கிறாங்க. பிறை பார்த்தால் நோம்பு வைக்கணும், பிறை பார்த்தால் நோம்பு விடணும், பிறை பார்த்தாச்சுன்னு முடிவாகி விட்டது. என்ன அறிவிப்பு செஞ்சாங்க? கன்னியாகுமரியில் மட்டும்தான் நீங்கள் பிறநாளை கொண்டாடுங்க, வேற மாவட்டத்துக்காரங்க அடுத்த நாள் கொண்டாடுங்க. பிறை பார்த்த பிறகு அடுத்த நாள் கொண்டாடுன்னு சொல்கிற எவனுக்கா ரைட் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பிறை பார்த்த பிறகு பெருநாள்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் நோம்பு விட்டு விடுங்கள். வியாழக்கிழமை நைட்டு பிற பார்த்தாச்சு, வெள்ளிக்கிழமை பெருநாள் அறிவிக்க வேண்டும், சனிக்கிழமை பெருநாள் அறிவித்தார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரிக்கு பெருநாள் அறிவித்தார்கள். கன்னியாகுமரி ஒரே ஜமாத்தில், கன்னியாகுமரிக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள், மற்ற மாவட்டத்துக்கு சனிக்கிழமை பெருநாள். ஏன் அறிவித்தார்கள்? வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரியில் வந்து கேரளாவை பேஸ் பண்ணி அவங்க பெருநாள் அறிவிக்கிறவங்க. கேரளாவில் வெள்ளிக்கிழமை அறிவித்தவுடனே கன்னியாகுமரி சுன்னத் ஜமாத்து பூரா வெள்ளிக்கிழமை அறிவிச்சு விட்டான். இவங்க மட்டும் அறிவித்தாங்கன்னா ஆகா மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னா நம்முடைய பெருநாள் துளைக்கு வர்றது யார்? இல்லைனா தௌஹீத் ஜமாத் உறுப்பினரா? இல்லை, 5% இருக்குது, 10% இருக்கும். வர்ற மக்கள் எதுக்கு வர்றாங்கன்னா ஒரு திடலில் நல்ல கூட்டமாக தொழுகிறோம், பெண்கள்லாம் வாய்ப்பு ஏற்பட்டு தர்றாங்க, பெண்களும் தொழ வர முடிகிறது, அங்கே போனால் பள்ளியாசல்லாம் தொழ வேண்டியிருக்குது. இந்த இதை நினைத்து கொண்டு தான் அவன் பெருநாள் நம்ம பெருநாள் ஒன்றா இருந்தால் தான் நம்ம பெருநாள் வருவான். அவன் பெருநாள் வேற, நம்ம பெருநாள் வேறையாக இருந்தால் நம்ம ஒன்று தான் நிற்கணும். அதை கணக்கு பண்ணி கன்னியாகுமரியில் வந்து நாம் வந்து சனிக்கிழமைன்னு அறிவித்தால் நம்ம மட்டும்தான் நிற்கணும். முதல்ல 50 பேர் தொழுதுருவான், கூட்டம் இல்லைண்டு ஆயிரும். கூட்டம் காட்டுவதற்கு வெள்ளிக்கிழமை அவனோட சேர்ந்து நம்மளும் பெருநாள் இருவோம். இங்கே டவுன் காஜ் என்ன செஞ்சாரு? நம்ம ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாரு, பெற பார்த்ததை. சனிக்கிழமை பெருநாள்ன்றாரு, அன்னைக்கு தான் விடுமுறை. அவர் சனிக்கிழமை பெருநாள், அன்றைக்கி தான் விடுமுறை கிடைக்கும். விடுமுறை கிடைச்சா தான் பள்ளிக்கூடங்களில் போய் நீங்கள் தொழ முடியும், பள்ளிக்கூடத்தில் திடல் கிடைக்கும். அந்த மாதிரி வந்தவுடனே என்ன செய்யாங்க? தமிழ்நாட்டுக்கு வெள்ளிக்கிழமை அறிவித்தால் டவுன் காஜ் சனிக்கிழமை அறிவித்திருக்கிறார், சுன்னத் ஜமாத்தால் வரமாட்டான்.
நம்ம என்ன செய்வோம், வெள்ளிக்கிழமை நோம்பு விட சொல்லிடுவோம், எல்லாரும் பெருநா கொண்டாடுறாங்க. பெருநா கொண்டாடுனா தான் மக்கள் எல்லாரும் வருவாங்க, கூட்டம் நல்லா காட்டலாம், எங்களுக்கு பெரிய கூட்டம், பெருநாளைக்கு வர்றதெல்லாம் நம்ம கூட்டம் நினச்சிக்கிட்டாங்க. அப்படி பில்டப் காட்டுறது, பெருநாளைக்கு வர்றதெல்லாம் நம்ம கூட்டமா இல்லை, 5% கூட இருக்கா நம்ம கூட்டம். பெருநாள் தொடர்ந்து இப்படி தக்பீர் கட்டுறாலாம் இருக்குது, தொப்புளு கீழே வந்து தக்பீர் கட்டுற ஆளுகளை பெருநாள் தொழில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். அப்போ என்ன இந்த முடிவு ஏன் எடுத்து இப்படி எடுக்க, மார்க்கத்தில் எடுக்க முடியுமா? எதுக்கு எடுத்தாங்க? அரசியல், அதாவது எங்கள் இயக்கம் பெருசு என்று காட்டுவது தான் அதில் நோக்கமே தவிர, ஹதீஸு கட்டுப்படுகிற தன்மை இருக்குதா? பூந்தமல்லியில் ஒரு கிளையில் உள்ளவங்க நினைஞ்சாங்க, பெற பார்த்தாச்சு நாங்கள் தொழுவோம் ஏன் தொழுதுட்டாங்க வெள்ளிக்கிழமை, அவங்கள நீக்கி நடவடிக்கை எடுத்தாச்சு. ஏன் இப்படி நீக்கி நடவடிக்கை எடுத்தேன்னு கேட்டால், குரான் ஆயத்தை தப்லீக்காரங்க மதுகப்புக்காரங்க சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி, அத்தி உள்ளாக அத்தி உள்ள ரசூலை ஒளி நம்புறி மின்கும், அல்லாவு கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க, அதிகார முடிவுகள் கட்டுப்படும். நல்லா சொல்கிறான், அதிகார முடிவுகள்னா நாங்கள் தான், நாங்கள் தான் தலைவர் செயலாளர்னு இருக்கிறோம், எங்கே நாங்கள் சொன்னி கேட்கணும், இது குரானுடைய கட்டளைங்கிறாங்க. பகிரங்கமாக பொது மேடையில், ரகசிய கூட்டத்தில் அல்ல, பொது கூட்டத்தில் வச்சு பேசி எப்படி பேசுகிறாங்க, உள்ளுள் அமுறு அதிகார முறைகள் கட்டுப்பட வேண்டும் என்று எல்லாம் சொல்லிவிட்டான். நாங்கள் பொறுப்பில் பிறைய அறிவிக்கக்கூடிய பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கிறது, நாங்கள் என்றைக்கு அறிவிக்கணுமோ அன்றைக்கி தான் நீங்கள் அறிவிக்கணும். இப்படி மார்க்கமா இது வேணான்னு சொல்லி நாங்கள் வந்தோம், உள்ளுள் அமுறு கட்டுப்படுங்கன்னு தானே மதுகப்பு கூப்பிட்டான், உள்ளுர் அமுறு கூப்பிடுங்கன்னு தானே மதுகப்புவாதிகள் எங்கள் ஜனாசை அடக்க மாட்டேன்னு சொன்னான், எதுக்கு சொன்னான், அதிகார முறையில் கட்டுப்படுத்தான சொன்னான், அதை எதிர்த்தனங்க வந்தோம். அப்போ அதிகாரம் முடி ஜாக்கள் எதுத்தானே சொன்னாங்க, அமீர் கட்டுப்படணும் அமீர் கட்டுப்படணும், இல்லாட்டி ஜாக்கள் இருந்திருப்போமே. அப்போ என்ன பாலிசிக்கு வந்துட்டாங்கன்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸ்லாம் தூக்கி தனியாக வை, வகி மார்க்கம் கிடையாது, நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நாங்கள் அமீர், நாங்கள் அதிகாரம் படைத்தவர்கள், நாங்கள் சொல்கிறோம், நீ கேட்டால் தான் கேட்குறது மார்க்க கடமை. இது தௌஹீத் விட்டு போயாச்சா, தௌஹீத் இருக்குதா? இது இதுக்கு மதுஹபுக்கு என்ன வித்தியாசம்? இப்படி சொன்னால் வேறு எதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தெல்ல தெளிவான வழி. இன்னும் சொல்ல போனால் இந்த விஷயத்துக்கு ஒரு ஆய்வே தேவையில்லை. ஏன், அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது பெருநாள் என்ன செய்கிறாங்க, வேற பார்த்துட்டாங்க, எந்த எந்த ஊரில் பார்த்தாங்க, இரவி கிடைக்கிற தெங்கம்புதூர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூருங்கிற ஊரில் பெற பார்த்துட்டாங்க, தகவல் வருது டவுன் காஜிக்கு. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இப்போ அல்தாபி பொறுப்பில் இருக்கும்போது டவுன் காஜிக்கு என்ன செய்கிறோம், பெற பார்த்தாச்சிங்க, சாட்சியை கொண்டு நாங்கள் விசாரிச்சுட்டோண்டு, இங்கே என்கிட்ட வந்து சொல்லுங்கிறார், தெங்கம்புதூர்லேருந்து இங்கே வரணுமா, மெட்ராஸில் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கிறாரு, நீங்கள் தலைமை காய்ச்சி தாங்க, உங்களுக்கு கிளைகள் இருக்கும்ல, உங்கள் பள்ளியாசலில் கேட்டு சொல்ல சொல்லுங்கிறோம், முடியாது அறிவிக்க மாட்டேன்ட்டார். நம்ம என்ன செஞ்சோம், பெற பார்த்த தகவல் வந்து அன்னைக்கு பெருநாள் அறிவிச்சிட்டோம், விடிஞ்சால் பெருநாள்ன்ட்டோம், அவர் மறுநாள் பெருநாள்ன்ட்டார், நம்ம கூட்டம் வரல. ஏன் வரல, அவன் பெருநாளை சேர்த்து நம்ம பெருநாள் ஒன்றா இருந்தால் தான் கூட்டம் வரேன், கூட்டம் வரல. பல ஊர்களில் பள்ளிக்கூடங்களை பெருநாளை தரேன்றவன் தரமாட்டேன், அன்றைக்கி ஸ்கூல் இருக்குங்கிறான், லீவு விடலை அரசாங்கத்தில், அவர் அறிவித்த அன்னைக்கு தான் லீவு விடுவாங்க, அரசு காஜி என்றைக்கு பெருநாளுங்கிறாரோ அன்றைக்கி தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் லீவாக இருக்கும். அப்போ பெருநாளைக்கு திடல் கிடைக்கல, ரோட்லையும் சந்தலையும் தெருவுலையும் இந்த மாதிரி தனியார் தோட்டங்கள்லையும் கடற்கரை பீச்சு மணல்லையும் போய் தொழுதும், கூட்டமே இல்லை. நம்ம என்னத்தை பார்க்கல, கூட்டம் காட்டுன்னு பார்க்கல. அப்போ அல்தாபி தலைவராக இருக்கிறாரு, அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யறோம்னு கேட்டால், அடுத்த ஒரு வாரத்தில் டவுன் காஜியை கண்டித்து போராட்டம் பண்ணுறோம். எதுக்கு, பிறை பார்த்த தகவல் வந்த பிறகு தள்ளி வைக்க நீ யார், 2 வருஷம் ஆகலாமே இவன் தள்ளி வைக்கிறாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதே கேள்வி நம்ம கேட்டோம், எப்படி பிறை பார்த்த தகவலை நீ தெரிஞ்ச பிறகு நீ எப்படி தள்ளி வைக்கிறான் டவுன் காஜியை மாற்று. நீங்கள் எத்தனை பேர் வெளியூரில் இருந்தால் போராட்டத்துக்கு வந்தீங்க, மாநில அளவில் நடத்தின ஒரு போராட்டம், அவ்வளோ பிரம்மாண்டமான போராட்டம் நடத்தி டவுன் காஜியை கண்டித்தோமே, அது எதற்கு கண்டித்தோம், பிறை பார்த்த தகவல் வந்த பிறகு மாற்றக்கூடாது. பிறை பார்த்த பிறகு மாற்றுவது ஜியாதத்துன் ஃபில் குஃபுரி, குஃபுரை அதிகமாக்குவது என்று குர்ஆன் ஆயத்தை எடுத்து வச்சு ரஹ்மத்துல்லாஹ் பேசினார், குஃபுரு இது. எதை குஃபுரு என்று டவுன் காஜி சொல்லும்போது சொன்னார்களோ அந்த குஃபுரை அவர்கள் ஒத்துக்கொண்டு குஃபுரை செய்கிறார்கள். எப்படி எப்படி ஒரு ஆகரத்தை நம்பணும் அதில் பயணிக்க முடியும், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் என்ன, பெருநாளை எத்தனை பேருடைய பெருநா நாசமாக போச்சு, இப்போ அவன் தொழுதுக்கு பெருநாளுடைய பறக்கத்து கிடைச்சிருக்குமா, பெருநாள் என்ற ஒரு நாளுக்கு பறக்கத்து இருக்கா இல்லையா, அது பெற பார்த்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமையான பெருநாள் அன்ற நாளுக்கு தானே பறக்கத்து இருக்கிறது, அந்த நாளுக்குன்ற உள்ள ஒரு பறக்கத்தை நம்ம இழந்தோமா இல்லையா, நீங்களும் நிறைய பேர் இழந்திருப்பீங்க, அவங்க சொல்ல கேட்டு தொழுதவர்கள் இருப்பீர்கள், அந்த பறக்கத்தை இல நீங்கள் அறியாமலே செஞ்சு அல்ல உங்களை மன்னிப்பான், வேண்டுமென்று செஞ்சார்கள் உங்களை செய்ய வைத்தார்கள். அப்போ எவ்வளோ பெரிய கொடுங்குற்றம் இது, இது மதுகபை மிஞ்சிய குற்றமா இல்லையா,
மதவுக்காரன் கூட செய்யாத விஷயம் குரானேசன் காட்டின இது மழுப்புவானே தவிர எகிரிக்கிட்டு அடித்தது கிடையாது. இவன் எகிரி அடிக்கிறான். அப்போ எந்த விஷயத்தை டவுன் காஜி செஞ்சால் தப்பு என்று கொந்தளிச்சு போய் போராட்டம் பண்ணினீர்களோ அதே விஷயத்தை நம்ம ஜமாத்து சொல்லுதுன்னு நினைச்சவுடன் கையை கட்டி நிற்கிறீங்க, இபாதத்தை செய்கிறீங்க, உங்கள் வணக்கத்தை நீங்களே பாழாக்கி கொள்கிறீர்கள், உங்கள் மர்ம வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கி கொள்கிறீர்கள். அப்போ இது எங்கே போய் நிற்கும்? இப்படியான மார்க்கத்தோடு விளையாடி காட்டினார்கள். அதே மாதிரி தௌஹீதி அடிப்படையான பேச என்ன, அல்லாஹ் மட்டும் தவறுக்கு அப்பாற்பட்டவன், யாராக இருந்தாலும் தவறு செய்யக்கூடிய இதுதான் தௌஹீத். தௌஹீதுடைய முக்கிய அடிப்படை என்ன, மனுஷன் என்றால் தவறு தான் செய்வான், சிந்தனையில் தப்பு செய்வான், ஒரு முடிவு செய்யல தப்பு செய்வான், செயலில் தப்பு செய்வான், தப்புக்கு அப்பாற்பட்டவர்களே கிடையாது. ஆனால் மதுஹபுவாதிகள் சலபுகளுடைய கொள்கை என்ன, அல்லாஹ் ரசூல் சொன்னாலும் தப்பு வராது, சஹாபாக்கள் சொன்னாலும் தப்பு வராது, அவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவர்களையும் பின்பற்றணுங்கிறாங்க. பின்பற்றணும்னு எப்போ சொல்லிட்டாங்களோ தப்பு வராதுன்னு அர்த்தம். ஒரு ஆள் அப்படி பின்பற்றணும்னு எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தவறு வராதுன்னு அர்த்தம், தவறாந்த பின்பற்ற முடியாத. அவங்க அந்த வாதத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு நம்ம கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். எப்படி என்ன சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்கிறீங்களா, சஹாபாக்கள் மனிதர்கள் தானே, அவங்க ஒரு சிந்திக்கும் போது தப்பாக முடிவு செய்ய மாட்டாங்களா, கொள்கையை மாற்றமாக பேச மாட்டாங்களா, அவங்க சொன்னது எப்படி மார்க்கம்னு சொல்கிறீங்க என்று நம்ம பகிரங்கமாக கேட்டோம். அது குறித்தே வந்து இதே திருச்சியில் சைஃபுதீன் ரசாதியோட அந்த தலைப்பில் விவாதம் பண்ணியிருக்கிறோம். சஹாபாக்களை வந்து பின்பற்றுறது சம்பந்தமாக இஜ்மாங்கிற தலைப்பில் பேசும் பொழுது சஹாபாக்களை கேவலப்படுத்துகிறார்கள் இதே திருச்சியில் வாதம் வச்சாரா பதில் சொன்னோமா, அந்த சைஃபுதீன் ரசி விவாதம் எடுத்து பாருங்கள் ஆன்லைன் பேஜ் டாட் இன்ல இருக்கிறது. இதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம், சஹாபாக்களை பின்பற்றுவது வேறு மதிக்கிறது வேறு என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள் எவ்வளவு மார்க்க ரீதியாக தப்பு செஞ்சார்கள் பட்டியல் போட்டு வாசிச்சு அந்த விவாதத்தில் எந்த அளவுக்கு தப்பு, தௌஹீதுக்கு எதிரான முடிவை எடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு மூத்தா போடன்ட்டாங்க அவ்வளோ பேரும், ஒத்தால் அபுபக்கர் மட்டும்தான் நினைஞ்சாரு, மூத்தாய் விட்டார் நின்றாரு. உமர் உள்பட யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனதை சொன்னால் குன்றுவங்கிறார். அப்போ அத்தனை மக்களுக்கும் பேசிக் தௌஹீதா ஒரு செகண்டில் ரசூலுல்லாஹ் இறந்த அதிர்ச்சியில் அந்த கவலையில் என்ன சொல்கிறோம்னு விளங்காமல் ரசூலுல்லாஹ் மூத்தாலும் போகலங்கிறாங்க. மூத்தா போட்டு அல்லாண்ட அர்த்தம், யாராவது ஒரு ஆள் மூத்தா போகலன்னு சொன்னீங்கன்னா ஹையுல் கையும் ஹையுன் லாயமூத் சாகாமல் உயிரோடு இருப்போம் அல்லா ஹையுல் கையும் ஆயத்தில் குறிச்சு ஓதுறீங்க தெரியும் அந்த சகாபாக்களுக்கு, இப்போ யாபத்துக்கு வரல, நித்திய ஜீவன் ஹையுல் கையும் அல்லா. அப்போ அப்படியான ஒரு பாரம்பரியில் வந்த சகாபாக்கள் அம்பூட்டு பேர் ரசூலுல்லாஹ் மூத்தாவளங்கிறாங்க. அந்த மாதிரியே அல்லா விட்டு அல்லா காப்பாற்றி அப்படி விட்டுருந்த என்னவாயிருந்து தெரியுமா, பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய சிலை தான் இருக்கும், மூத்தா போலன்னா அவன் வணங்க வேண்டியதானே. அபூபக்கர் வர்றாரு வெளியூர் தூரத்தில் இருக்காரு, மதினாவில் வசிக்கல, மதினாவுக்கு வெளியே அவுட்டோரில் வசிக்கிறவர், ஒரு கேள்விப்பட்டு பதறி வர்றாரு. ரசூலுல்லாஹ் வந்து அதை முத்தமிட்டு விட்டு திப்டா ஐயோ மையத்தா உசுரா இருக்கும்போது வாசமாக இருந்தீங்க, மையத்தா போனோடனே வாசமாக இருக்கு மையத்துங்கிற அழகாக பதிவு வைக்கிறாரு, நீங்கள் மௌத்தா போனோடனே வாசமாக இருந்தீங்க உசுரா இருக்கும்போது மௌத்தா மைத்தா போயிட்டீங்க மைத்தனை நாரும்ல நீங்கள் நாரவில்லை மணக்கிறீர்கள்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் அது சொன்ன மைத்துங்கிறாரு. அப்புறம் வெளியே வர்றாரு, ரசூலுல்லாஹ் பார்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு, அல்லாஹ் வந்து யாருக்கும் ரெண்டு மௌத்து தரவில்லை ஒரு மௌத்து தான், அந்த மௌத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இப்போ எப்போ மூத்தா போயிட்டாங்க அவர் எந்திரிச்சு வருவாங்கன்னு சில பேர் சொன்னாங்க, அதுக்கு பதில் மூத்தா போயிட்டாங்கல்ல அவ்வளவுதான் ரெண்டு மூத்தெல்லாம் யாருக்கும் கிடையாது, அதே அல்லாஹ் வந்து யாருக்கும் ரெண்டு மூத்து ஏற்படுத்தவில்லைன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நோக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. மக்கள் கொஞ்சம் ஆட்டங்கானது. அப்புறம் வெளியே வர்றாரு, மன்கான யாபுது முகமதன் ஃபைன்ன முகமதன் கதுமாத், உங்களில் யாராவது முகமதை வணங்கினா தெரிஞ்சுக்கிறங்க முகமது இறந்து விட்டார். மன்கான யாபுதுல்லாஹ் அல்லாஹ் வணங்கினா தெரிஞ்சுக்கிறேன் அவன் தான் சாவும் உயிரோடு இருக்கிறவன் என்ன நினைக்கிறீங்களா பேசுகிறாரு. கெடுகெடுத்து போய் மக்கள்லாம் உமர் கையில் உள்ள வாழ்ல கையில் வந்துருச்சு. இதை சொல்லிட்டு ஆதாரம் அள்ளி வைக்கிறார், எப்படி இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் முகமது நீனும் மையத்து அவர்களும் மையத்து, நீனும் சாகக்கூடியவர் மையத்தா போகக்கூடியவர் அவர்களும் மையத்தா போகக்கூடியவர் ஆயத்தை வாசிக்கிறாரு. அதிர்ச்ச சகாபாக்கள் இன்னைக்கு தான் வசனம் இறங்குறது நினைச்சோங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போவாங்க அல்ல அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறான், அது கூட தெரியாமல் இருந்திருக்கிறோமே. அதே மாதிரி உஹது போரில் ரசூலுல்லாஹ் கொண்டு விட்டாங்கன்னு வதந்தி வருது, கொலை செய்யப்பட்டார்கள் எல்லாம் வெறிச்சு ஓடுறாங்க. அப்போ ஒரு வசனம் இறங்குறது, ஒமா முகமதுன் இல்லா ரசூல், முகமது ரசூல் தான் அல்லாஹ் இல்லை, அது கலத்து மின் கபலி ரசூல், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள். அவையும் மாத்தவ குத்தில இன்கலப்து மலை ஆக்காபிக்கும், அவர் கொல்லப்பட்டு விட்டால் அல்லது வந்து இறந்து விட்டால் வந்த வழியே போய்விடுவீர்களா, அவருக்கு தான் அந்த மார்க்கத்தை வந்தீங்களா, அவர் கொல்லப்பட்டார்னு ஓடுறீங்க, மார்க்கத்தை தான் நிற்கணும் கடைசி வரைக்கும், ரசூல்லாஹ் கொல்லப்பட்டால் நிற்க வேண்டும், அவர் மனிதர் தூதர் நான் அல்லா, எனக்காக நீங்கள் வந்து வரணும்னு அல்ல அந்த இடத்துல வசனத்தை இறக்கிறான். இந்த வசனம் இறங்கணும்னு ஓடி போனாலும் திருப்பி வந்தாங்க,
திரும்ப மறுவெற்றி எல்லாம் கொடுத்தான் உகது போரில். இது அப்போ இறங்கின வசனம், அதை வாசிக்கிறார் இப்போ வாசிக்கிறார் யார் அபூபக்கர். ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறானே, நீ மூத்தா போனால் கொல்லப்பட்டால் வந்த வழியே போவான்னு கேட்டேன், வந்த வழியே போயிடல பாங்கிறாரு. அப்படி வெள்ள வளர்த்து போய் உமர விட்டு மக்கள்லாம் அந்த பக்கம் வந்து ஊர்களுக்கு. அப்போ இந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை கூட சஹாபாக்கள் தெரியாமல் இருப்பாங்க தானே, இருந்திருக்கிறாங்க தானே. அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய மார்க்கத்தில் ஃபத்வாவில் தொழுகையில் ருக்கு செய்கிற எப்படி தெரியாது சஹாபாக்கள். குரானில் 114 சூரா உலகத்தில் சின்ன பிள்ளைய கட்டான்னு சொல்லணும். இப்னு மசூத் பெரிய மூத்த சஹாபி, ஆரம்ப காலத்து சஹாபி, 112 சூரான்ட்டார். ஃபலக்கு நாசு குரான் இல்லைன்ட்டார். சூரத்தில் ஃபலக்கு சூரத்து நாசு 113-114 அத்தியாயங்கள் வந்து அது குரான் கிடையாது. அப்போ தப்பாக தானே சொல்லியிருக்காரு, சஹாபாக்கள் தப்பு செய்ய மாட்டேங்கிற குரானில் உள்ள குரான் இல்லைன்னு இருக்காரு. அப்போ இப்படின்னு ஒன்று ரெண்டு இல்லை, இது தனியாக நபி தோழர்களும் நமது நிலையை புஸ்தகம் எடுங்க, நபி தோழர்களும் நமது நிலையும் நூல் போட்டிருக்கிறோம். நூல் வாங்க வசதி இல்லாட்டி ஆன்லைன் பேஜ் டாட்இன்ல போய் அதை எடுத்து படிங்க. அப்போ சஹாபாக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு செய்வார்கள், தப்பு செய்யாட்டி மனசு இல்லை அடிப்படை. அல்லாஹ்வுடைய ரசூலும் கூட தப்பு செய்வார்கள், வித்தியாசம் என்னன்னா தப்பை திருத்திடுவான். ரசூல்லா தப்பாக ஒரு பத்துவா கொடுத்தாங்கன்னா வகி வந்துடும், முகமதே நீ செஞ்ச தப்பு அப்படி எத்தனை திருத்திருக்கான். சில தவறாக தேனை நான் சாப்பிட மாட்டேன்னாங்க, ஹராமாக்கிட்டேன்னாங்க. எப்படி நீ ஹராமாக்குவேன், லிமத்து ஹரிமு மகள்ளாஹு அவர் ரசூல்லா தப்பாக செஞ்சா அங்கேருந்து தீர்ப்பு வந்துடும், திருத்தம் வந்துடும். நான் தப்பு செஞ்சா வகி வருமா, டே நீ எப்படி ரசூல் பண்ணலாம் கேட்பானா, சஹாபிக்கு வருமா, இமாமுக்கு வருமா, எவனுக்காவது வருமா? அப்போ சஹாபாக்கள் நபிகளும் தப்பு செய்வார்கள், தப்புனா தப்பு இல்லை, தவறான கருத்து தவறான செய்தியை மார்க்கம்னு சொல்லி விடுவார்கள். ஒரு குருடர் வந்திருக்கா கட்டுக்கடுத்து மூஞ்ச வச்சுக்கிட்டு விரட்டினார்கள், அபசபத்த வல்லா அஞ்சாகுல் அவமாண்டு அந்த வசனம் இறங்குத. ஒரு குருடர் வந்ததற்காக மூத்தை கடுக்கடுப்பாக்கி விட்டாய், அல்ல கண்டிக்கிறான். குருடர் வர்றாரு அஸ்லாம் அழைக்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் பதில் சொல்லலை, பிரமுகர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிற சபை தனி, இவங்களுக்கு வேற சபை வைக்கிறேன், நாங்கள் உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதின்ட்டு இருக்கிறோம். அப்போ பார்த்து இவர் வர்றாரு, இதுதான் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிறாலும் இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு அஸ்லாம் அழைக்குங்கிறாரு. கண்ணு தெரியாட்டாலும் காதில் வழங்கி வச்சு ரசூலா இருக்கிறாங்க. அப்போ இதை கண்டிச்சவன இப்போ ரசூலில் தப்பாக தான் நடந்தாங்க, அவர் பக்கம் நியாயம் தான் நல்ல வசனம் இறக்கிட்டான், அவங்க சலாம் சொல்லாமல் தப்பு தானே, இவரை புறக்கணிச்சு தப்பு தானே, தப்புன்னு விலகி அவற்றை ரசூலில் மன்னிப்பு கேட்டவருக்கு கண்ணியப்படுத்தினாங்களே, உன் மூலமாக அல்லாஹ் எனக்கு பாடம் கற்பிச்சான்னு சொன்னாங்களே. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தால் கூட தவறு செய்வார்கள், தவறான கருத்தை சொல்லிவிடக்கூடும். எதுக்கு கண்டனம் வருதோ அது தவறுன்னு விளங்கிக்கணும், எது கண்டனம் வரலையோ கரெக்ட், எதை அல்லாஹ் கண்டிக்காமல் விட்டுருக்கானோ அத்தனையும் கரெக்டு, எதை கண்டித்து விட்டானோ அத்தனையும் வந்து தப்பு. இப்போ கிளியராக போச்சு, சஹாபிக்கு தவறு வரான்னு சொல்லலாமா? ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடையை போட்டுட்டு சஹாபாக்கள் தப்பு செய்கிறார்கள் இவன் சொல்லுகிறான், பிஜே சொல்லுகிறான், சுன்ன ஜமாத் மக்களே, பொதுமக்களே, நீங்கள் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அவனை எதிர்த்து அவனை முற்றுகிட மாட்டீர்களா? சுன்ன ஜமாத்தை ஊரில் அதிரம் மட்டும் இல்லையா, அதிராம்பட்டினம் பொதுக்கூட்டத்தில், அதிராம்பட்டினம் பொதுக்கூட்டத்து மக்களை வச்சு அவங்கள தூண்டுறாங்க, சஹாபாக்களை தப்பு செய்வார்கள் சொல்லிவிட்டார்கள், சஹாபாக்கள் சஹாபி ஆகுறதுக்கு முன்னாடி தப்பு செய்தார்கள், சஹாபி ஆன பிறகு செஞ்சார்களா? அப்ப எங்க போயிட்டு இருக்கிறீங்க? அப்ப அல்லாஹ் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட தவறாக சொன்னாலும் அல்லாஹ் திருத்தி விடுவான், திருத்தப்பட்டதை கழித்து விட வேண்டும் என்றெல்லாம் ஒரு பாடம் படித்த ஒரு சமுதாயத்துக்குள்ள வந்துகிட்டு சஹாபாக்கள் தப்பு செய்யலன்னு பதிய வைத்தீர்களே, ஆனால் என்ன மாதிரி நீங்க மாறுவீங்க? அப்புறமேலு இருவரை காத்து அழகா கூடும்னு சொல்றோம், அதானே சொல்லிட்டு இருந்தான் இவ்வளவு நாள, இவ்வளவு நாள் இருவரை காத்து எதை சொன்னா ரசூல்லா சொல்லணும் அவனுக்கு தெரிகிறது, சஹாபி செஞ்சாங்கல்ல அபூபக்கர் பெரிய உமர் பெரிய ஆள் தானே, அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தான், அதையும் தப்பு நீங்க அப்ப சஹாபாக்கள் தப்பு செய்ய மாட்டாங்கல்ல சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அவனுக்கு சொன்ன பதிலாம் என்ன செய்யறது இப்ப? அப்ப அடிப்படையே தகருது, அதாவது என்ன, இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக என்ன வேண்டாலும் சொல்ல வேண்டிய, நாங்கள் சொல்வதை இவங்க கேட்கிறாங்க, நான் ஆயிடுச்சுப்பேன், பெருநாள் சொன்னாலும் கேட்க தயாரு, எதை சொன்னால் ஓய்சுல் கர்ணன் ஒருத்தர் இருந்தார் கற்பனை பாத்திரம், அவர்கிட்டமே நீங்க தவா செய்யுங்க, அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்கன்னு ஒரு அதிசய நீண்ட காலமாக சொல்றாங்க, அது பொய்யுங்கிறோம், அது மெய்யுங்கிறாங்க, பொய்யின் நம்ம சொன்னது மெய்யுங்கிறாங்க. நாம் தமிழருங்கிற இயக்கத்துக்கான வந்து அது ஒரு மதம்னு சொல்றான், தமிழும் மதம்ங்கிறான். இதுல வர்றதா இருந்தா இந்த அல்லாஹ் முகமது நபி மாதிரி இயேசு மாதிரி நான் ஒரு மதத்தை உண்டாக்கி இருக்கிறேன் அப்படி பேச்சு பேரை சொல்லியே பேசுகிறான், அதுக்கு பேர் தமிழம்ங்கிறான், அந்த மதத்தில் இப்போ சேர சொல்றான், தமிழ்ல பேரை வைக்கணுங்கிறான், சும்மா முப்பாட்டன் முருகனை வழி முப்பாட்டனா ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறான்,
ஏத்துக்கொண்டு நிறைய பேர் போயிட்டாங்க. நமக்கு முப்பாட்டன் முருகன் தான் என்று சொல்லி கொண்டு முஸ்லீம் பெயர் தாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறோம் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இது இல்லை. ஈமான விட்டே போய் மத தமிழன் மதத்தை கட்சிங்கிற பேரில் சொல்கிறான், அது மதத்தில் போய் சேர்றாங்க. பிஜேபி கூட மதத்தில் சேர சொல்ல மாட்டான், சிறுபான்மை பிரிவுண்டால் வச்சுக்கிடுவான். நீ உன் மதத்தில் இருந்து வேலை போகிற மாதிரி வச்சுக்கிடுவாங்க, நீ முஸ்லீமாக இருந்துக்கிட்டு என்ன வேலை போய்க்கன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ முருகனை வணங்குங்கிறாங்க. முருகனுக்கு ஹுமாயூன் கபீருக்கு காவடி எடுக்கிறான், முருகனுக்கு வந்து என்ன செய்யறான், அவன் பேரில் வந்துகிட்டு திருமணம் நடத்துறான், அவன் சாட்சியாக வைத்து கொண்டு முருகன் படத்தை பின்னாடி வச்சு வணங்குகிறான். அப்போ முஸ்லீமை வந்து சிலை வணங்கிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க, கொந்தளிச்சு போய் நாம் இது தவறு எச்சரிக்கையாக இருந்துக்கிறோங்க. பல பதிவு ஆன்லைன் பிஜே டாக்டரில் போனால் அது கிடைக்கும். நாம் தமிழர்னு போட்டு பாருங்கள் என்னென்ன பதிலாம் சொல்லியிருக்கோம். இதுக்கு பேசாமல் இருக்கலாம்ல, இதுக்கு பதில் சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் தான் தப்பாக இருக்கிறார்கள். இதை போய் வந்து விளம்பரத்துக்கு ஆய்வு நம்ம செய்கிறோமா? யார் சொல்கிறா? டிஎன்டிஜேங்க, டிஎன்டிஜே மாநில வெப்சைட், மாநில நிர்வாகத்தின் சார்பாக பேசுகிற பேச்சில் நாம் தமிழர் எல்லா கட்சியும் மாதிரி அது ஒரு கட்சி, அதில் இருப்பவர்கள் இதில் இருந்துட்டு போகிறார்கள். இதை எதற்கு செய்கிறார்கள்? விளம்பரத்திற்காக வேண்டி நம்ம செய்கிறோம். விளம்பரமா இதை அடிப்படை நெசமா? எல்லா கட்சியும் இதே மாதிரியா செஞ்சா? திமுக ஒன்றா நீ முஸ்லீம் அண்ணா துறையை பெரியார் கடவுளாக்குன்னு சொன்னானா? பிஜேபிக்காரன் வந்து அந்த கட்சியில் சேர்வதாக இருந்தால் நீங்கள் எங்கள் கடவுளை ஏற்றுக்கணும்னு சொன்னானா? பிஜேபின்னு சொல்லலையே, இவன் தானே சொல்கிறான் முருகனை கடவுளை ஏற்றுக்கணும்னு. உள்ளதில் டேஞ்சர்னு எவ்வளோ வித்தியாசத்தை விலைக்கு சொன்ன பிறகும் கூட, அதாவது நம்மளுக்கு இதை வச்சுக்கிட்ட நாலு பேர் இருக்கப்படக்கூடாதான், அங்கே உள்ள சிந்திச்சிடக்கூடாதான். ஆ மாத்த இது மாற்றணும், இது நம்ம நிற்க வைக்கணும். என்ன செய்யணும்? அது தவறு, எல்லாம் நாம் இதில் இருக்கோம், போ முப்பாண்ட முருகனை போய் வழிபடுன்னு சொல்லி தூண்டுவதுன்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி என்ன இன்னும் ரெண்டு கிடையாது, பெரிய ஒரு நீண்ட ஒரு பட்டியலே போடலாம். அதெல்லாம் சொல்வதற்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தேவைப்படும். நமக்கு மண்டபத்தை முடிக்க வேண்டிய நேரமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் விவரம் உள்ளவர் இது போதும். நம்ம இதை தொகுப்பு அவங்களுக்கு என்ன செய்வோம், அந்த உங்களுக்கு அனுப்பி கொண்டும் இருப்போம். மார்க்க ரீதியாக என்னென்ன உங்களெல்லாம் தப்பு செஞ்சாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் முரண்பட்ட அடிப்படை கொள்கைகள் எப்படிலாம் மாறினாங்க என்கிற விஷயம்லாம் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுகளெல்லாம் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்னால் பதவி காசு இதுக்காக இருக்கிறவன் தங்கிடுவான், அவர மாட்டான். அதுலேயே விளங்காமல் நம்ம ஜமா சரியாக தான் சொல்லும் இருப்பான்ல, கண்டிப்பாக அவர்களை வென்றெடுக்க முடியும். அவர்களுக்கு உண்மை தெரிந்தால் இருக்க மாட்டார்கள். உண்மை தெரிஞ்சாலும் காசுக்கு இருக்கணும் வருவானா? உண்மையோ பொய்யோ, எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, நான் ஒரு மர்க்கஸ் நான் நிர்வாகியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, வசூல் பண்ணுறேன், கமிஷன் அடிக்கிறேன், சாப்பிட்றேன் அப்படின்னு நினைத்தானே, ஆனால் அவன் வரமாட்டான். அது எந்த காலத்துலையும் வரமாட்டான், எந்த ஜமாத்தில் இருந்தாலும் வரமாட்டான், எந்த ஏகத்தான் வரமாட்டான். ஆனால் சத்தியம் அசத்தியம்னு தெரியாமல் அசத்தியத்தை சத்தியம் என்று தப்பாக விளங்கியிருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த செய்திகளை கொண்டு போனால் வருவானா வரமாட்டானா? உங்கள்ட்ட அந்த தயக்கத்தை கொஞ்சம் போக்கணும். யாருக்கு தயங்கணு? யார் ஓடுறானு அவன் தயங்கணு, யார் விவாதிக்க மறுக்கிறான் அவன் தயங்கணு, யார்கிட்ட ஆன்சர் இல்லையே அவன் தயங்கணு, யார் தப்பு தப்பாக வத்தவை கொடுக்குறான் அவன் தயங்க வேண்டும், யார் களவாடுகிறான் அவன் தயங்க வேண்டும். நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க? நீங்கள் தைரியமாக நின்று அடிக்க நம்மளே ஒரு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து சொல்கிறா நான் கூட்டிகிட்டு வரேன் சொல்லு, ஏன் முன்னாடி சொல்லு சொல்லு பார்ப்போம் என்று கேட்க வேண்டும் எதை சொன்னாலும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சத்தியத்தின் பக்கம் அல்லாஹ் வந்து நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கிறான். எந்த ஒரு கட்டத்திலையும் நாம் வந்து தவறு என்ற நேரத்தில் அப்படி அல்லாஹ்வுக்கு போய் ஒத்துக்கொள்வோம். இவங்க என்ன செஞ்சாங்க, மேலாண்மை குழு தலைவர் நாசருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஃபோனில் ஒருத்தர் கேட்குறாரு, தப்பாக சொல்லிட்டீங்களா, ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே, பிறை சம்மந்தமானு ஒருத்தர் கேட்குறாரு ஃபோனில். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, தப்பை பகிரங்கமாக ஒத்துக்கிட்டா இயக்கத்துக்கு பின்னாடி வாங்குறாரு, ஃபோனில் அதில் கட்டு போட்டு விட்டாங்க. இப்போ தப்பை ஒத்துக்கிட்டா இயக்கத்துக்கு பின்னாடி வாங்க, இது இதுக்கு இது போகிற தவுங்கிதா? அப்போ இயக்கத்துக்கு பின்னடைவுக்காக தப்பை ஒத்துக்கிற மாட்டீங்கன்னா அப்போ எத்தனை தப்பு என்ன மாதிரி சொல்லுவீங்க? அதுவும் பூட்டி வச்ச அறைக்குள்ளே சொல்லி சொல்லி பழக்கிறீங்க. இப்போ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணு, செல் ஆஃப் பண்ணு, அதை கணக்கு நோட்டு குறிக்காத, குறிப்பு எடுக்காத, பேனாவை எடுக்காத அப்படின்னு சொல்லி பயன் பண்ணக்கூடிய அளவில் என்ன வச்சு செல்ஃபோனை கையில் எடுத்துனா கொஞ்சம் அப்புறாங்க, என்ன ரெக்கார்ட் பண்ணுறேன், இங்கே என்ன செய்ய என்ன செஞ்சுட்டு போங்க. நீங்க பேசி முடிச்சு உங்க பொண்ணுக்கு அது வருது, நாங்க அனுப்புறோம், நீங்க என்ன எடுக்கிறது, இங்க பேசுற எல்லா விஷயங்களுமே நாங்க உங்களுக்கு குரூப்ல உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறோம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன் கிடையாது? உண்மை எதுக்கு இது போய் மறைக்கணும்? எதையும் ஓப்பனா பகிரங்கமா பேசுற இங்க பேசுவோம், இங்க பேசுற வெளியையும் பேசுவோம். அவர்கள் ஒரே மாதிரி பேச முடியுமா? அவர்களால முடியாது. ஒரு விஷயத்தை ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி பத்து விஷயமா பத்து விதமா சொன்னதெல்லாம் இருக்கு கணக்கு. இந்த ஊரில் ஒன்று எவ்வளோ மிச்சம் இருக்குன்ற ஒரு கேள்விக்கு ஒரு இடத்துல 6 கோடி இருக்குது, ஒரு இடத்துல 4 கோடி இருக்குது, ஒரு 24 கோடி இருக்குது, ஒரு இடத்துல 16 கோடி இருக்குது என்று இருக்கிறது எவ்வளோ பான்னு சொல்வதில்லையே என்ன இருக்கிறது, பல உளறுபடிகள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நாம் தயக்கம் இல்லாமல் இந்த சத்தியத்தை கொண்டு செல்லணும். கொண்டு செல்வதற்கு ஒரு கிரவுண்டு இருக்கணும், அந்த கிரவுண்டுக்கு தான் அந்த மாநாட்டை உங்களுக்கு கையில் எடுத்துருக்கிறோம். எப்படி திடீர்னு போவதற்கு வேணும்ல, ஒரு செய்தி சொல்ல போகிறாருன்னா சந்திப்புக்கு ஒரு காரணத்தை வைக்கணும்.
ஒரு கல்யாணம்னு வச்சு போட்டு சந்திப்பீங்கல்ல, அதை வச்சு பழசுப்பட்டு எல்லாம் பேசி மறந்துட்டு சந்தோஷமா நட்பாயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அழைக்கிற மாதிரி இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு வச்சிருக்கிறோம், நீங்கள் வாங்க உதவி கேட்கற மாதிரி கேளுங்க. உதவி தர்றேன் தரல, அதை கேட்கிற மாதிரி போய் அவனுக்கு தாவா செய்வதன் மூலமாக இப்படி ஒரு அமைப்பு இருக்குது என்பதும் தெரியும். ஏன் அவங்க தான் ஒன்று இருக்கிறாங்களா, அதுக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க. ஒன்று இருக்கிறாங்களா, அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு சொல்லுவதற்கு டீட்டெயில் கையில் வச்சுருந்தீங்க. இப்படியா நாங்கள் தெரியாமலே செஞ்சுவிட்டோம். அப்போ தீமையில் போகிற மக்களை வந்து வென்றெடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கருவியாக இந்த மாநாட்டுக்கு நீங்கள் 6 மாதம் செய்கிற உழைப்பு ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் இந்த மதுகபாக மாற்றி விட்டார்கள். மதுகபை விட மோசமாக மாற்றி விட்டார்கள். மதுகபுல கூட அபுகணிப்பா இமா மீது காசை கலவண்டார்னு கூட்டிருக்கா, ஷாபி மா மீது ஊழல் பண்ணார் குற்றச்சாட்டு இருக்கா, பத்தோட தப்பா கொடுத்தாரு குற்றச்சாட்டு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் மிஞ்சி இங்க கணக்கு வேற மாதிரி போகுது. மதுகபை மிஞ்சி செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகளா செய்திருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இதில் பயணிக்கிறீர்கள் என்று கேட்பதன் மூலமாக அங்க தவறாக வீழ்ந்து கிடத்து தௌஹீத் நினைத்து கொண்டு நரகத்துக்கு போக கூடாது. தௌஹீத் தெரியாம நரகத்துக்கு போற மதுகபாதி அவனுக்குள்ள அல்ல கருணை கொண்டு பார்த்தாலும் பார்க்கலாம். இவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே போனடா என்ன ஆகும், அப்ப அந்த மக்களை மீட்டெடுக்கிற ஒரு கடமை இருப்பதை உணர்ந்து அதை ஒரு ஊக்கமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.